நர்கிஸ் குட்டி நேயர்களுக்கு என்னோட அன்பான குட்டிகள், நான் உங்க ஜெகதீஷ் மற்றும் நரேஷ் இருக்காங்க என் கூட இன்னைக்கு கேமராமேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் எடுக்க போறோம். என்ன ஒரு ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஓஎம்ஆர் ஃபுட் ட்ரெயின் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா அதுதான். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மகாராஜா மீல்ஸ் 2.0 அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்று விட்டுருந்தாங்க. ₹449, அதாவது அரௌண்ட் 450 அந்த ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் நான்வெஜ் மீல்ஸில் 33 ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க, 32 ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு வாழை இலை ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்றதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ செம்ம எக்ஸைட்டாக இருக்கும், நிறைய வெரைட்டி ஃபுட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ், வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மீல்ஸ் ஒரு பாக்ஸ், மீல்ஸ் பாக்ஸ் பாருங்கள் இவ்வளோ ஐட்டம் இருக்கு பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க இது ஒன்றா எடுத்து என்னென்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நிறைய கொடுத்துருக்காங்க, நிறையா தாராளமாக இருக்குது மீல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர் பிரியாணி கொடுத்துருக்காங்க. தென் கடைசியாக சாப்பிட்றது ஒரு பனானா, ஒரு ஜூஸ்க்காக ஃப்ரூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் பிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க ஒன்று நான் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ அதுதான் அன்பாக்சிங் பண்ணி இலையில் போட்டாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 33 ஐட்டம்ஸு. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், எனக்கு அதுக்கே இலையில் பத்தலை, இன்னும் பேலன்ஸ் வந்து நான் அப்படின்னு நான் எடுத்து உரமாக வச்சுட்டேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து இலை ஃபுல்லாகிடுச்சு. இதில் என்னென்ன அந்த 33 மீல்ஸுன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் சூப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு எக் சூப்பு, மட்டன் கிரேவி இருக்குது, அப்புறம் வந்து ஃபிஷ் ட்ரை ஃபிஷ் தொக்கு இருக்குது, அப்புறம் ப்ரான் மசாலா இருக்குது, சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டன் கறி தான் நடக்குது, இது மட்டன் கறி, ஒரு ரசம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து சாலட்டு, மசாலா அப்பளம் இருக்குது, நல்லா ஒரு பெருசாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜம்போ சைஸில் ஒரு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய சப்பாத்தி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 கொடுக்குறாங்க, தென் ஒரு ஃபிஷ் ஃப்ரையு, நெத்திலி ஃப்ரை, நண்டு, நம்மளோட ஃபேவரட் நண்டு. வீட்டில் சாப்பிட முடியுமா தெரியல, ஏன்னா அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், கடிச்சு சாப்பிடணும்ல, அதெல்லாம் சாப்பிடுறது இல்லை, இதெல்லாம் சமாளிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன், முட்டை பொடி மாஸ், ஃப்ரை ஃப்ரைடு முட்டை, இது வந்து பார்த்தீங்கன்னா எக் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா காடை. பார்த்தீங்கன்னா காடை சாப்பிட்டு வந்து பல வருடங்களாவது ஒரு வெட்டு வெட்டு வெட்ட போகிறேன். இன்றைக்கி காடை லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆனியன் ரைத்தா இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி, கேசரி தானடா இது, சேமியா கேசரி கொடுத்துருக்காங்க, பாயாசம், கர்டு இருக்குது, அப்புறம் ஒரு பனானா, பிரியாணி, ஒயிட் ரைஸ், பிக்கிள், தென் ஃப்ரூட்டி, லாஸ்ட்டு ஸ்வீட் பீடா. 33 கம்ப்ளீட் பண்ணிட்டு நினைக்கிறேன், 33 எண்ணிட்டு கவுண்ட் வரலன்னா கீழே இது பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அது என்னென்னு நான் சொல்கிறேன், செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பில் தான் ஆரம்பிப்போம் எப்பயுமே, அதனால் சூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எக் சூப் ட்ரை பண்ணுறேன். எக் சூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ் போட்டிருக்காங்க, எக்கு நல்லா அப்படி உரைச்சி ஊற்றிருக்காங்க நினைக்கிறேன், நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, சாப்பிட்றேன். நல்ல ஒரு சூப்பு, கிளியர் சூப் இது, நல்லாயிருக்கு எக் சூப், நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பு, மட்டன் சூப்பில் மட்டன் பீஸ் மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது,
பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ரசம் ஒரு கணக்கில் இருந்தது பிளேஸுக்கு. நெக்ஸ்ட் எதனா ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சேமியா கேசரி ஸ்வீட்டை நல்லா வீட்டில் செய்கிற மாதிரி நல்லாயிருக்கு. அடுத்தது எதனா ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டர்ஸ்லேருந்து போகலாமா இல்லை வந்து பிரியாணிலேருந்து போகலாம்? ஸ்டார்டர்ஸ்லேருந்து போகும். ஸ்டார்டர்ஸ்லேருந்து போகலாமா? ஓகே. அப்போ ஸ்டார்டர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ணது இந்த காடை, காடை பீஸ். சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இல்லையா? காடை நல்லா இருக்குது. என்ன ஒரே ஒரு மைனஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஓஎம்ஆரில் இருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வர்றதுனால வந்து சூடு இல்லை. ஸோ அது மட்டும்தான் ஒரே மைனஸ். பட் அதுக்கு அவங்களோ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வர்றது வந்துட்டு டெலிவரி பண்ணுறதே வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கே வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். நான் நிறைய பேர் வந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணலாம் வரமாட்டாங்க இந்த 450 ரூபா ஓவாக்கு. அதை பார்த்தீங்கன்னா வந்து நெத்திரி, நெத்திரி இது நெத்திலி மசாலா நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் 65. சூடு ஆறுனதுனால சிக்கன் 65 வந்து கொஞ்சம் நாளாக இருக்குது. பட் ஆனால் சுட சுட சாப்பிட்டா வந்து ஒரு சூப்பரான சிக்கன் 65 இருக்கும். மெத்தட மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராப். கிராப் வந்து வீட்டில் இருக்கும்போது எப்படி சாப்பிடுவோம்னா வந்து அப்படியே வந்து உடச்சி உள்ளே இருக்கிற இது மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்துன்னா வந்து அப்படியே கடிச்சு மென்று அப்படி சாப்பிடுவாங்க. அப்படியே நான் கடிச்சு மென்று தான் சாப்பிடுவோம். கிராப் சூப்பராக உள்ளே அந்த ஃப்ரெஷ்ஷு நிறைய இருக்குது. சின்ன பீஸ் வந்துச்சு பட் ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ் நிறைய இருக்குது. மசாலா சூப்பராக இருக்குது. இந்த கேபோட மசாலா வந்து சூப்பராக இருக்குது. அது சாப்பிட்றதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக. அடுத்தது என்னடா ட்ரை பண்ணலாம், ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணலாம். நல்லா ஒரு ஃபிஷ்ஷு நல்லா ஒரு பெரிய பீஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல அந்த மசாலா இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆ இங்கே வரேன். நல்லா வெந்துருக்கு. உள்ளது கஷ்டம் எனக்கும் முழுக்கும் ஆவே ஆகும் பார்த்தீங்களா. சொல்லி முடியல முள் இருப்பாங்க. நான் சின்ன வயசில் முள் குத்திட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து ஃபிஷ்ஷுனாலே அந்த முள் சின்ன முள் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் பார்த்து பார்த்து சாப்பிடுவேன். முள்ளெல்லாம் நீட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சரி ஓகே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. மசாலா வந்து அந்த மேலே வந்து சூப்பராக உள்ளே இறக்கியிருக்கேன். இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா வந்து நான் சீ ஃபுட்ஸில் நான் வெளியே நான் சாப்பிட்டதில்லை. அப்படியே நான் சாப்பிட்ட சில கடையில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ரா ஸ்மெல் ஒன்று எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் எனக்கு இந்த ரா ஸ்மெல் சுத்தமாக இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு குக்கிங் பண்ணியிருக்காங்க. மசாலா சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு சாப்பிடும்போது ஃபிஷ் மாதிரியே இல்லை. அது ஒரு சிக்கனை நம்ம ஃப்ரெஷ்ஷு எப்படி கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ. ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போதே இது எனக்கும் கேமராமுக்கும் வாக்குவாதம் போச்சு. இல்லைடா இது வந்து சிக்கன் 65 அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். வந்து இல்லைடா அது ஃபிஷ்ஷு தானே அப்படி சொன்னான். சரி அப்புறம் வந்து லைட்டான வேலைக்கு பார்க்கும்போது முள்ளு தெரிஞ்சுது. ஆ ஓகே ரைட்டு இது வந்து ஃபிஷ்ஷு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக் அவுட் கொடுத்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஃபிஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டைப்பொடி மாஸ் ட்ரை பண்ணலாம். முட்டைப்பொடி மாஸ் வந்து நிறைய ஆனியன் போட்டிருக்காங்க.
நிறைய ஆம்லேட் போட்டதுனால ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஆட் ஆகுது. எக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்து எப்படி நம்ம செய்வோமோ அந்த மாதிரி ஒரு வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ நல்லாவே இருக்குது எக்கு. பெப்பர் சிக்கன். இந்த ஜூசினஸ் இருந்தாலே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே டெம்ப் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்ப் பண்ணுற ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு இது. நல்லாயிருக்கு அருமை அருமை. ஸோ 450 ரூபாய்க்கு வந்து தாராளமாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் செய்கிற டேஸ்ட் எப்படி இருக்குமோ வந்து அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. அதிகமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த இன்க்ரீடியன்ஸும் வந்து ஒரு ஹோட்டலில் செய்யணும்னா எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செய்யாமல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஹோம் ஃபுட் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணுன்ற மாதிரி செஞ்சுருக்காங்க எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து டேஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி வந்து மணக்க மணக்க ஒரு சூப்பரான ஒரு சமையல் செஞ்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு சமையல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன முட்டைனா ஃப்ரைடு முட்டை. ஃப்ரைட் முட்டை ஜஸ்ட் வந்து வேர்ல்டு முட்டையை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா முட்டை. இது வந்து அந்த மசாலா கிரேவியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மசாலா நல்லா இருக்குது. மசாலா நல்லா இருக்குது. உங்கள்கிட்ட அது ஸ்பெஷலே அதாங்க. மசாலா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஓம்னி மசாலா அந்த மாதிரி இருக்குது. காரம் உப்பு லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரை நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 450 இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஆள் சாப்பிட்றது வந்து ஒரு கஷ்டமான காரியம். என்ன மாதிரி ஆள் இருக்குது கேமராமேன் ஆள்லாம் வந்து இதெல்லாம் சட்டெல்லாம் சாப்பிட்ருண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி சாட்டர்டே, அவரால் அதை சாப்பிட முடியாது. ஸோ சாட்டர்டே எடுத்த காரணத்தினால இது ஃபுல்லாக நானே சாப்பிட்ற மாதிரி. இது பக்கத்தில் ஹரி நிற்கிறான் ஆனால் வந்து வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சாலரி இப்போ சாப்பிடுமா அப்புறம் சாப்பிட்றான். போட்டுட்டே படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் போடுதான். யார் கேட்க போகிறாங்க? நல்ல இருக்கா? வெயிலுக்கு நல்லது. மழை பெய்ஞ்சு வர மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வீடியோ முடிச்சாகணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரியாணி போயிடலாம். பிரியாணி வந்து ரொம்ப நேரமே வந்து என்ன சாப்பிடு என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படி என்னை வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது டெம்ப் பண்ணிக்கிட்டே. இப்போ வந்து பிரியாணி போயிடலாம். பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தான் இருக்கான்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்தாங்க. இந்த இலையில் ஸ்பேஸ் இல்லாத ஒரே காரணத்துக்காக நான் எடுத்து நான் கீழே வச்சுட்டேன். ஸோ நிறைய மீல்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ மீல்ஸ் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் வச்சேன், இலையில் ஸ்பேஸ் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு டேபிளும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணலை. ஸோ பிரியாணி, ரா பிரியாணி வித்தவுட் எனி சைட் டிஷ் ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குடா பிரியாணி. என்ன நல்லா சாப்பிட முடியாது, சாப்பிட்டு தொலை கேமராமேன் சாப்பிட முடியாது. பட் ஆனால் நல்லா இருக்குது. அது சாப்பிடும்போது இந்த சோம்பு சீரகம் அப்புறம் வந்து மின்ட்டு, ஸோ இந்த மூணுமே சேர்ந்து ஒரு பிரியாணி வந்து போட்டால் எப்படி இருக்கும் சாப்பிடும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த அந்த வாசனையை பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. ஒரு நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு மின்ட் ஜூஸ் கொடுக்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு பிரியாணி நல்லா பிரியாணி. கேமராமேன் அசிங்கமாக மனசில் திட்டான்னு நினைக்கிறேன். நான் வேறு நாக்கா கடிச்சுக்கிட்டேன். கேக்குதா? அசிங்கமாக திட்டான்னு நினைக்கிறேன். சாப்பிட முடியாமல் சாட்டர்டே நான் என்ன பண்ணுறது? எனக்கு கிடைக்கவே அந்த ரெண்டு நாள் தான். அதில் நான் வீடியோ எடுத்து ஆகணும். அதுக்கு நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடுவேன் எனக்கு என்ன நான் சாப்பிட்றேன்னா நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். பார்க்குற உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோமா அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம கேமராமேன் சோறு ஊற்றுருவோம். சும்மா வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வர வைக்கிறதான். அடுத்தது ரைத்தா, அப்புறம் வந்து கத்திரிக்கா கோஸ்தா என்னது
போஸ்ட் ஏ போஸ்ட் கத்திரிக்காய் போஸ்ட் கத்திரிக்காய் பச்சடி கூட சொல்லலாமே ஒரு ஒரு நல்ல காம்போ அஸ் யூஷுவல் பிரியாணிக்கு வந்து அந்த ரைத்தா அந்த பானையில் தென் என்னது இது கத்திரிக்காய் போஸ்ட்டு ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குமோ உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல காம்போவாக இருக்கும் அந்த மாதிரி தான் பிரியாணி நல்லாயிருக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்குது லைட்டாக ஸ்பைசினஸ் எனக்கு தெரியுது எனக்கு தெரியுது மேபி நான் சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டேன்றதுனால எனக்கு அப்படி தெரியுது ஓகே நல்லா இருக்கும் இந்த பீஸ் பார்த்தீங்களா விங்ஸு விங்ஸ் பீஸு எனக்கு விங்ஸ் பீஸ் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றேன் விங்ஸ் பீஸ் சூப்பர் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் பிடிக்கும் நம்மளுக்கு வந்து விங்ஸ் பீஸ் பிடிக்கும் சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சிக்கன் நல்லா வெந்திருக்கு மசாலா உளுந்து உள்ள நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு ஓகே பிரியாணியாக முடிச்சாச்சு அடுத்தது சப்பாத்தி ட்ரை பண்ணலாம் நல்லா ஜம்போ சைஸில் இருக்குது சப்பாத்தி இப்போ பாருங்க என் ஃபேஸ் தெரியல தானே ஆமாம் ஆமாம் இப்போ தெரியுதா இப்போ தெரியலையா இப்போ தெரியுதா ஸோ அந்தளவுக்கு என் ஃபேஸே கவர் பண்ணுற லெவலுக்கு ஒரு பெரிய சப்பாத்தி இது கூட என்ன கிரேவி தொட்டு சாப்பிட்றது நிறைய கிரேவி இருக்குது ப்ரான் நம்ம ஒன்றும் சாப்பிட்ல ஸோ ப்ரான் கிரேவி நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ப்ரானு ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெம்ட் பண்ணுது என் ப்ரான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பீஸ் நல்லா இருக்குது ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் தெரியுதான் தெரியல ஸோ நல்லா இருக்குது ப்ரானை வச்சு அந்த தொக்கோட அது டெம்ட் பண்ணுது ப்ரானை பார்த்தீங்கன்னா மசாலா ஆடாக இருக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல மசாலா அந்த மசாலா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு லைக் இந்த நம்ம சொல்கிற மாதிரி அதான் வீட்டில் செய்கிற அந்த துப்பு எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டை விட ஒரு படி கொஞ்சம் வந்து அதிகமாக டேஸ்ட் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஹோம் இன்க்ரீடியன்ஸு அதெல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு மசாலா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்திலேயே யார் நம்ம க்ராபு க்ராபை ட்ரை பண்ணுவோம் நல்லா ஆனியன்லாம் வச்சு ஒரு பேரட்டு பண்ணிட்டு வச்சு அதுலாம் வந்து சப்பாத்தி சாப்பிட்றது வந்து ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று நம்ம ஹரி சொன்னான் அதாவது இந்த தொக்கை வச்சுட்டு முட்டை வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணி அதை சாப்பிட்ணுன்ற மாதிரி சொன்னான் ரைட்டு ஆ ஓகே மொத்தமாக வச்சு இல்லை இல்லை மொத்தமாகலாம் வைக்க மாட்டேன் அவ்வளோ பெரிய வாய் நம்மளுக்கு இல்லை வச்சாச்சு முட்டை வச்சு கிரேவி நல்லா கொஞ்சம் மேலே போட்டு வேறு என்ன வைக்கலாம் சிக்கன் மிக்சடு ஷவர்மா மிக்சடு நான்வெஜ் ஷவர்மா நம்ம இப்போ ரெடி பண்ணுறது பார்த்துக்கோங்க ஷவர்மானாவே நான்வெஜ் தான்டா ஷவர்மானா வந்து வெறும் சிக்கன் மட்டும்தான் இருக்கும் பட் எல்லாம் எல்லாமே வெஜ்ஜில் ஷவர்மா இருக்கா இருக்குது வெஜ்ஜில் ஷவர்மா இருக்குது பீஃப் இருக்குது அதுதான் ஷவர்மா நல்லாயிருக்கு எனக்கு அதிகமாக தான் அந்த முட்டையோட ஃப்ளேவர் தெரியுது அதனால்தான் முட்டையோட ஃப்ளேவர் தெரியுது நல்லது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து ட்ரை பண்ணுவோம் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த ஆர்டர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி சொல்லுங்கள் அடுத்தது என்ன போகலாம் சரி ஓகே அடுத்தது நம்ம மீல்ஸு போயிடலாம் ஆயில் வந்து இப்போ மட்டன் கிரேவி ட்ரை பண்ண போகிறேன்
நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணுறேன். நமக்கு வந்து வைபே அடையல. மட்டன் கிரேவி நல்லா இருக்கு. லைட்டாக வந்து எனக்கு ஸ்வீட்னஸ் தருது மட்டனில். ஆமாம், மேபி ஆனியன் நிறைய ஆட் பண்ணியிருக்கனால அந்த ஸ்வீட்னஸ் இருக்கான்னு தெரியல. பட் ஒரு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் அந்த ஒரு மீல்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மட்டன் கிரேவி விட இது நல்லாயிருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது ஹரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான் சிக்கன் மசாலா. சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பீஸ் ரெண்டு இருக்குது. சிக்கன் மசாலா ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் மசாலா ஊற்றிருக்கேன். சிக்கன் மசாலாவும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லாயில்லாம்னு சொல்கிற லெவலுக்கு எதுவுமே இவங்கள்ட்ட இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு 450 காம்போல எல்லாமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் கூட வந்து எனக்கு இது நல்லாயில்லன்ற மாதிரி சொல்கிறதுக்கு இது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இவங்கள்ட்ட. ஸோ இன்னும் எது நம்ம ட்ரை பண்ணல, டை ஃபிஷ் தொக்கு, அதாவது கருவாட்டு குழம்பு. ஓ, கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். கருவாட்டு குழம்பு கலரே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு ரெட்டிஷாக இருக்குது. சாப்பிடலாம். அப்படி அடிச்சு நோக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நான் ஒரு சரியான ஒரு புளிப்பு, அதாவது வந்து ஒரு லைட் பண்ணுற லெவலுக்கு ஒரு புளிப்பு. தக்காளி நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு, ஒரு செம்ம ஜூஸியாக இருக்குது. கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் நான் லைட்டாக தான் ஊற்றுனேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தழும்பு தழும்புன்ற மாதிரி சொல்லுவாங்களே, சாப்பாட்டில் அதிகமாக ரசம் ஊற்றுனா எப்படி தழும்பு தழும்பு இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு டேங்கினஸ் இருக்குது, ஒரு ஜூசினஸ் இருக்குது. கருவாட்டு குழம்புலாம் வந்து அடுத்த குழம்பு எம்கேன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதை மட்டன் குருமி பார்க்குறேன், மட்டன் குருமான்னு நினைக்கிறேன். இதையும் நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கருவாட்டு குழம்பு அதே டேஸ்ட் தான் இருக்குது. பட் இது என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அது ரெண்டாக கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இதுவும் வந்து அல்டிமேட்டாக இருக்குது, அதே டேஸ்ட் தான் எனக்கு. ஸோ அதனால் அப்படியே தான் அது நல்லா தான் உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளோலாம் சாப்பிட்ற ஆளே இல்லைங்க. அதனால் வந்து எண்ணெயை இவ்வளோ சாப்பிட வைக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. இன்னும் ரசமோ தயிரோ மட்டும் இருக்குது. தயிரை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது, ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ரசமும் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைப் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரசத்தோட டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்களோட கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். சாப்பாடு சாப்பிட்டு ரசத்தை லாஸ்ட்டில் கொடுக்குற ஒரு டேஸ்ட்டே வந்து தண்ணி டேஸ்ட்டில். ஸோ அது லாஸ்ட்டில் வந்து குடிக்கிறது கொஞ்சம் வச்சிட வேண்டிதான். கேமராமேன் வெஜ் எடுத்து வச்சுருக்கேன், ரசம் எடுத்து அதையாச்சும் குடி. அது வீட்லேயே குடிக்கிறேன் போயா. நல்லா மீனும் மட்டனும் தின்னுட்டு ரசம் கொடுக்குது. ஓகே, சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நான் சைடு எதுவுமே நான் வச்சுக்காமல் சாப்பிட்டேன். சிக்கன் வச்சாச்சு, முட்டை, அப்புறம் ஃபிஷ்ஷு வந்து இருக்கா இல்லை. அடுத்தது வந்து எறா தொக்கு, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். இந்த மசாலா அப்பளம் பார்த்தீங்கன்னா நார்மல் அப்பளம் தான், பொடி மசாலா தான். ஒன்று உட்கம் பாயசத்தில் லைட்டாக பாயாசத்தியா அதெல்லாம் வேணாம். என்ன தான் ஒரு வாட்டி விரிந்து பிரியாணிக்கு வந்து ஸ்வீட்டு வச்சு ட்ரை பண்ணுறன்ற அதெல்லாம் எல்லாத்துக்கும் வச்சு ட்ரை பண்ணக்கூடாதுல்ல. எல்லாத்தையும் வச்சு ஒரு மகாராஜா மீன்ஸ், அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய மீன்ஸ் அப்படி மகாராஜா மீன்ஸ். இப்போ என் வாழ்க்கை எப்பத்தமாக இருக்கு, கோழி நடக்க, மீன் வந்து நீந்த, அப்புறம் என்னது காடை பறக்க, முட்டை வந்து உடைய,
ஸோ அந்த மாதிரி வந்து வாய்ப்பில் வந்து என்னென்னவோ ஒரு நாட்டி ஆடுது, எல்லா டெக்ஸ்டரும் மிக்ஸ் ஆகுது. ஒரு சூப்பரான ஒரு காம்போல எல்லாருமே வச்சு ட்ரை பண்ணுறது. இது என்னது, இது ஓடுறது போடுறது, இது என்ன, இது ஓடுறது, இது தாவறது, எல்லாமே கட்டி வச்சுருக்கோம். பார்க்குறது, நடக்கிறது, நின்றது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உங்களை வந்து மகாராஜா மீன்ஸ் மகாராஜா. ஓகே, வீடியோவை இந்த ஷார்ட்டை இப்போ நம்ம கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் வந்து வாஷ் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அந்த பாயாசம் இருக்குது, அப்புறம் வந்து கேசரி 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 கேசரியில் கேசரி சொல்லிட்டு பாயசமும் பாயாசம் இருக்குது, பாயாசம் பீடா ஃப்ரூட்டி லாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வீடியோவை கட் பண்ணுறேன், அடுத்த ஷார்ட்டில் நீங்கள் வந்து எண்டுக்கு பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு திருப்தியான ஒரு மீல்ஸு, 449 ருபீஸ் ஒன்லி. நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓஎம்ஆர் ஃபுட் ட்ரெயின், ஓகேங்களா, ஓஎம்ஆர் ஃபுட் ட்ரெயின் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். அதில் மகாராஜா மீல்ஸ் 2.0ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மீல்ஸ் தான் இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து பாயசத்துக்கு வந்தாச்சு. இந்த சேமியா பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அவிழ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவிழ் பாயாசம்னா வந்து ஒரு லைட்டாக பைட் பண்ணி சாப்பிடும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்குது எனக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருக்குது, பட் ஆனால் டேஸ்ட் பாயசம் டேஸ்ட் அது அப்படியே இருக்குது. நல்ல ஒரு பாயசம், நல்ல ஸ்வீட், சூப்பராக இருக்கும். ஓகே, இதுவாச்சும் நம்ம கேமராமேனுக்கு வைப்போம், அவனாச்சும் அது சாப்பிட்டோம். ஓகேவாடா, கெச்சப் பண்ணிட்டு சாப்பிடுவல, சாப்பிட்றேண்ணா. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கலாம், லாஸ்ட்டாக வீடியோ போட்டுட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மீல்ஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் மஸ்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை போடுறேன். ஓகே, என் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நறுக்குனு கொடுத்துங்க. அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஜெகதீஷ் அண்ட் நரேஷ். பாய் பாய்.